ஹாய் கைஸ், வெல்கம் பேக் அவர் சேனல் டிண்டு சமையல். இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா, எல்லாருக்குமே பிடிச்ச, எல்லாருக்கும் பிடிக்குமா என்னன்னு தெரியல, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச சாக்லேட் செய்ய போகிறோம். பவுண்டி சாக்லேட் பார். பட் நான் அதை இப்படி சொல்ல மாட்டேன், தேங்காய் சாக்லேட் தான் சொல்லுவேன். இந்த சாக்லேட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு எந்த சாக்லேட் பிடிக்கும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க இந்த சாக்லேட் வீட்டிலே எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். தவை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் 200 ml பால் எடுத்துக்கலாம். இப்போ சர்க்கரை சேர்த்துக்கலாம். நான் 75 g சேர்க்குறேன். இது வந்து கரெக்டாக இருக்கும். இதை விட கூட சேர்த்திங்கன்னா ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கும். இப்போ இந்த சர்க்கரை பாலில் நல்லா கரையட்டும். கரைஞ்சி பால் நல்லா பொங்கி வரட்டும். இங்கே பாருங்கள், பால் நல்லா பொங்கி வந்துட்டு சர்க்கரையும் கரைஞ்சிட்டு. இப்போது இதில் உலர்ந்த தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நான் ஒரு 250 g அளவுக்கு சேர்த்துக்கிறேன். நான் இதை பக்கத்தில் ஒரு கடையில் தான் வாங்கினேன். நீங்கள் வந்து வீட்டிலே ட்ரை பண்ணுறதாலும் ட்ரை பண்ணலாம். வீட்டில் எப்படி செய்யலாம்னா, ஒரு 2 cup அளவுக்கு தேங்காய் துருவிக்கிடுங்க. ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தில் இந்த தேங்காய் சேர்த்துக்குங்க. அதாவது எண்ணெய் எதுவுமே சேர்க்காமல் ட்ரையாக வறுத்துக்குங்க. ஆல்ரெடி நான் கோகோனட் குக்கி ரெசிபி செஞ்சுருக்கேன், அதில் வந்து இது மாதிரி தேங்காய் துருவி வதக்கி எடுத்துருப்பேன். உங்களுக்கு எதுவும் டவுட் இருந்தால் அதை போய் பாருங்கள், லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்காய் சேர்த்த உடனே ஸ்டவ்வை சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இது கொஞ்சம் உதிரியாக வர வரை மிக்ஸ் பண்ணுங்கள். இங்கே பாருங்கள், நல்லா உதிரியாக வந்துச்சு. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு இதை வந்து ஃபேனில் ஆற வச்சிடலாம். இப்போது இது நல்லா ஆறிட்டு நம்ம தேங்காய் சாக்லேட்டுக்கான ஷேப்பை வந்து செஞ்சுக்கலாம். நீங்கள் இந்த ஷேப்பில் தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு எந்த ஷேப் பிடிக்குமோ அந்த ஷேப்பில் நீங்கள் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நான் எல்லாத்தையும் செஞ்சு எடுத்துக்கிறேன். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் செஞ்சு எடுத்தாச்சு. இப்போ நீங்கள் எடுத்தீங்கன்னா இது கன்ஃபார்ம் உதிர்ந்து போயிடும். இது கொஞ்சம் செட் ஆகணும். ஸோ 20 நிமிஷம் போல் ஃப்ரீசரில் வச்சிடலாம். இந்த கேப்பில் நம்ம சாக்லேட்டை மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 200 g மில்க் சாக்லேட் தான் எடுத்துருக்கேன். நீங்கள் மில்க் சாக்லேட் தான் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது, டார்க் சாக்லேட் கூட எடுத்துக்கலாம். இப்போ நான் இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறேன். எதுக்காக சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணுறேன்னா, மெல்ட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாத்தையும் குட்டி குட்டி பீஸாக கட் பண்ணியாச்சு. நான் டபுள் பாய்லர் மெத்தட்லாம் சாக்லேட் வந்து மெல்ட் பண்ண போகிறேன். ஸோ ஒரு குட்டியான பாத்திரத்தில் தண்ணியை வந்து நல்லா கொதிக்க விடுங்க. இங்கே பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துட்டு. இது மேலே இன்னொரு பாத்திரம் வச்சுக்கிறேன். சாக்லேட் சேர்க்குறதுக்கு முன்னாடி ஸ்டவ்வை சிம்மில் வச்சுருங்க. இப்போது சாக்லேட் எல்லாம் சேர்த்துக்கலாம். சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். மெல்ட் ஆகிற வரையும் ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. இங்கே பாருங்கள், சாக்லேட் ஓரளவுக்கு மெல்ட் ஆகிட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் விடலாம், நல்லா மெல்ட் ஆகி வரட்டும். இப்போ சாக்லேட் நல்லா மெல்ட் ஆகிட்டு, ஸோ ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். நீங்கள் நினைக்கலாம் சாக்லேட் மெல்ட் ஆனதுக்கப்புறம் லிக்யூட் கன்சிஸ்டன்சியில் இருக்கும், இது கொஞ்சம் திக்காக இருக்குதுன்னு. அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. நம்ம சாக்லேட் மெல்ட் பண்ண பவுல் வந்து ஹீட்டாக இருக்குது. நீங்கள் இந்த பாத்திரத்தை வெளியில் எடுத்ததுக்கப்புறமும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க. ஹீட்டு குறைய குறைய இன்னும் கொஞ்சம் நல்லா மெல்ட் ஆகி வரும். நீங்கள் பாருங்கள், முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ உள்ளதுக்கும் உங்களுக்கு நல்லா டிஃப்ரென்ஸ் தெரியும். நல்லா மெல்ட் ஆகிட்டு சாக்லேட். இப்போ இதோட ஹீட் ஃபுல்லாக குறைஞ்சிட்டு இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச தேங்காய் ஸ்டஃபிங் எடுத்துக்கலாம். இப்போ இதை சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் ஒரு ஃபோக் ஸ்பூன் யூஸ் பண்ணுங்கள், அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் சாக்லேட்டில் டிப் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இங்கே பாருங்கள், எல்லாத்தையும் டிப் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ இதை ஃப்ரீசரில் வச்சிடலாம். ஒரு 1 மணி நேரம் போல் அப்படியே ஃப்ரீசரில் இருக்கட்டும்.
இங்கே பாருங்கள் நம்மளோட தேங்காய் சாக்லேட் ரெடி. பார்க்கவே சாப்பிடணும் போல் இருக்குது. இங்கே பாருங்கள் இதை உங்களுக்கு உடச்சி காமிக்கிறேன், எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஓகே, என்னால் வெயிட் பண்ண முடியலை, நான் சாப்பிட்டு பார்க்குறேன். நீங்களும் கன்ஃபார்ம் இந்த ரெசிபியை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.